ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் கேவிஎஸ் சேனல். நான் உங்கள் கேவிஎஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஷ் ஸ்குவாட் கலஹாரி மேட்செல்லாம் எப்படி அசால்ட்டாக ஜெயிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்னொரு தேங்க்ஸ் தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தேங்க்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன தேங்க்ஸ். ஏன்னா நான் ஃபேஸ் வீடியோ போட்டேன், பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வியூஸ் கொடுத்துருக்கீங்க, அதுவே எனக்கு அதிகம்தான். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோவுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டு எப்படியாவது அந்த ஒரு வீடியோ மட்டுமாவது ஒரு 1K கிட்டியாவது கொண்டு போங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்கஸ்ட்டு ரெக்வஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தாக்கா ஏதாவது ஒரு எலும்பு கூடுதல் ஏறிவோங்க. ஏறிட்டீங்கன்னா ஸோ சில டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கணும்னா அடிக்க பார்க்காதீங்க. ஸோ அங்கேருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு என்னை அடிக்கணும்னு பார்த்தா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெட்ஷாட் ஓடுச்சு. ஸோ அப்படி அடிக்காமல் இருந்தாக்கா ஒன்றாகாது. அதே சமயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேலன்ஸ் ஐயோ ஒரு கிலோ போயிடுச்சு. அங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸுன்னு ஒன்று சூப்பராக பண்ணும். அப்படி அந்த பேலன்ஸ் பண்ணலன்னா நீங்கள் அங்கே கீழே வந்தாலே நீங்கள் நாக் தான், வேறு லெவல். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் AN94லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ AN94 வெறித்தனங்கள் அப்படின்னு போட்டிருக்கலாம் தான். பட் உங்களுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் போட்டு உங்களை எப்படி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாடு ரேங்க் எடுக்க போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலஹரிக்கும் போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறதுல நல்லது தானே அப்படின்ட்டு போட்டேன். ஓகே, எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் குத்தாக்கா நீங்கள் எப்படி ஏறிடுங்க, அந்த சைடில் குத்தாலும் மேலே ஏறிடுங்க. ஏறிட்டு உங்கள் மண்டையை வெளியே காட்டினாமல் நின்னீங்கன்னா மண்டையிலேயே பொகு பொகுன்னு குத்திடுவானுங்க. பிஎஸ் ப்ரோ சொல்கிற மாதிரி மண்டையிலே பொகு பொகுன்னு குத்திட்டு அனுப்பிச்சிடுவானுங்க. ஐயோ ஒரு கிளிக்கு கிளி கிளி கிள் எடுத்துட்டா போகிற எனக்கு இப்போ. ஓகே, எடுத்தாச்சு, வேறு லெவல். நீங்கள் மட்டும் மண்டையை வெளியே காமிச்சிருந்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இப்போ நான் மண்டையை வெளியே காமிச்சிட்ருக்கிறதே தப்பு தான். பட் அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேஃபாக உள்ளே வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடணும். அப்படி நாலாம் ப்ரோ பிளேயர் அப்படி எப்படின்ட்டு வெளியே நின்றீங்கன்னா பிஎஸ் ப்ரோ சொல்கிற மாதிரி மண்டையில் பொகு பொகுன்னு குத்திடுவானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் யாருமே இல்லை, இன்னும் ஒத்தந்தான் இருக்கான். ஆன்லைனில் விளையாடிட்டு இருக்கோம், ஒத்தந்தான் இருக்கான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அவனுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ அவனும் பேக்கப், இப்போ அவன் டக்குன்னு ஏறினான்னா டக்குன்னு அவன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் இப்போ அவன் பக்கத்தில் வந்துட்டு நீ ஏறுற மேலே அப்படின்ட்டேன், கரெக்டாக அதுக்கேத்த மாதிரி அவனும் டக்கு டக்கு டக்குன்னு ஏறிட்டான். ஏறா ஏறாடி போடா போடா, ஆ நீ பாட்டு ஏறுறான்ட்டேன், அவனும் ஏறிட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் எனிமியை பார்க்கல, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன். ஸோ எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்தோடனே, ஏய் நீ ஃபஸ்ட்டு போடா, நான் அவன் பின்னாடியே வந்து பேக்கப் கொடுக்குறேன் அப்படின்னு, சரி ப்ரோ அப்படின்ட்டு போனோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா, டே எவ்வளோ பெரிய அறிவாளிடா நீங்களாம், பைத்தியங்களா, இது மாதிரி படுத்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அடி விழும். ஸோ எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உக்காட்ருங்க, அப்படி இல்லாட்டி நின்றுட்டுருங்க. இது மாதிரி படுத்துட்டு இருந்தீங்கன்னா அசால்ட்டாக ரெண்டே அடி தான் உங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீங்களே போன ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, அவன் படுத்துன்னா அசால்ட்டாக ஒரு அடி ரெண்டு அடி அவள் தான் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வந்தாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஓடாதீங்க, எந்த ஒரு ரவுண்டாக இருந்தாலும் சரி கைஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஓனீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களை கன்ஃபார்மாக முடிச்சுருவானுங்க, நான் அடித்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் பெரிய ப்ரோ பிளேயர், க்ளூ வால்லாம் போட தெரியும் சூப்பராக அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏறலாம். ஏன்னா டக்குன்னு எனிமி அடிச்சாக்க க்ளூ வால் போட்டுருவோம். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ வால் இருந்தால் நீங்கள் ஏறுங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் புஷ் பண்ணவே பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணுவேன், நீங்களே பாருங்கள் என்னதுன்னா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டு வந்து இந்த வீட்டில் இருந்தீங்கனாலே எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ எல்லா இடமே கவர் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ அங்கே இனிமே வந்தாலும் நம்ம அடிக்கலாம், கரெக்டாக நான் சொல்கிறது. ஸோ இந்த சைடில் வந்தாலும் நம்ம இப்படி வந்து அடிச்சிடலாம். ஸோ வேறு லெவல் பிளேஸ் இந்த இடம். இப்போ பாருங்கள், அங்கே ஒரு இனிமே இருக்கும், அசால்ட்டாக அடிக்கலாம் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு லாங் இருந்ததுன்னா நீங்கள் அசால்ட்டாக எதுவும் வந்தாலும் பண்ணலாம். அதே சமயம் AN94 அது மாதிரி கண்ணில் இருந்துச்சுன்னா சூப்பராகவே முடியலாம். பட் நீங்கள் இந்த டிராகன் ஏகே வச்சுருந்தாக்கா ஒரு தப்பும் கிடையாது. பட் இந்த ஏகேக்கு ஸ்கின்னே இல்லாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்துட்டேன், பட் நான் இங்கே என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா பின்னாடி அடிக்கிறான்னு தெரிஞ்சு க்ளூ வால் போடாமல் போயிட்டேன். புரியுது சார் நல்லா? ஸோ பின்னாடி அடித்தானா நீங்கள் டக்குன்னு திரும்பி க்ளூ வால் போடணும். அதுக்கான ப்ராக்டிஸ்க்கெலாம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரோ பிளேயர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ எதுக்கு ப்ரோ அப்டேட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த 144 யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா பல ப்ரோ பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்து கொஞ்சம் இதாக பண்ணலான்னு பார்க்குறானுங்க போல இருக்கு. பரவாயில்ல, ஓகே. இப்போ இவன் பண்ணுவான் பாருங்கள், வேறு லெவலில் அடிப்பான். என்னதுன்னா ஃப்ரீ ஃபயரில் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா அது ஜம்ப் அண்ட் ஷூட், அது மட்டும் இல்லாமல் மறைஞ்சு அடித்தா அதிக டேமேஜ் வரும். இது எல்லாருக்குமே தெரியும், நார்மல் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கே இது தெரியும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுவான் பாருங்கள், ஜம்ப் அண்ட் ஷூட் போட்டானா, ஸோ இப்போது அவனுக்கு அடி விழுதுன்ட்டு என்ன பண்ணுவான், ஹைட் எடுத்துகிட்டு திரும்பி அடிப்பான், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அல்டிமேட் ட்ரிக்ஸ். இவன் பண்ணது வேற லெவல் பிளேயராக இருக்கான், சூப்பராக. ஓகே, இப்போ இந்த இதெல்லாம் எல்லாருமே தெரியும், நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கடமை உங்ககிட்ட சொல்லணும், அவ்வளோதான், சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் எத்தனை கில் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். ஓகே, உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போடுறேன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதே சமயம் அந்த ஃபேஸ் வீடியோவை எப்படியாவது 1K கிட்டையாவது எடுத்துகிட்டு போங்க, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கேயே நின்று சப்போஸ் யாராவது அந்த போட்டு மேலே ஏறி நின்றுந்தானா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் அங்கே இருந்துச்சுல அங்கேயே நின்று அடிக்க பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ ஏன் இப்படி ஓடுறேன்னா, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் நிற்கிற, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வந்துட்டேன். இப்போ பாருங்கள், அவன் யூஸ் பண்ணுறது சூப்பரான இடம் தான், பட் எனிவேஸ் பார்த்துட்டாக்கா நீங்கள் டக்குன்னு க்ளூவால் போடணும். ஸோ இது இந்த ட்ரிக்ஸுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரைனிங் மோடில் க்ளூவாலும் வரப்போகுது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். அடப்பாவி க்ளூவால் எடுத்துட்டேடா. ஓகே, தாம்சன் இருக்குது, எடுத்துக்கலான்னு பார்த்தாக்கா 13 புல்லட் தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியுது. ஸோ ஓகே பரவாயில்ல, ஸோ தாம்சன்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. இப்போ யூஸ் பண்ண போகிறது டோட்டலாக எக்ஸாமேட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸ் யாராவது அந்த சைடில் மேலே இருந்தாங்கன்னா, மேலே இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இருக்கிறது தெரிஞ்சிச்சு, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இப்படி ஏறிட்டு அங்கே பாருங்கள் அழகாக அங்கே எனிமீஸ் இருக்காங்க. ஸோ டக்கு 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 டக்குன்னு அடித்து முடிச்சு கீழே எடுத்துட வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் வித் ஏவிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கேவிஎஸ் பாருங்கள். நான் இப்போ எத்தனை கேள் எடுத்துருக்கேன், 6, 5, 3 அவன் மேட்ச் ஆரம்பிச்சிருந்தேன் ஆஃப்லைன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங்